ஒரு ஒரு வெற்றி படத்தின் மீதே வந்து ஒரு புழுதிவாரி இறக்கிறதுங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லை தான் நான் நினைக்கிறேன். லைகா வந்து லால் சலாமுக்கு பிறகு எடுத்திருக்கக்கூடிய கையெழுத்து எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்டுங்கிறாங்க. லால் சலாம் வந்து ஒரு தோல்வி அடைந்த ஒரு படம்னு சொல்லப்படுகிறது. அதை குறித்து சமயத்தில் ஐஸ்வர் ரஜினிகாந்த் வந்து ஒரு முக்கியமான ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும்போது, எங்கள் அப்பா வந்த பிறகு அதாவது சூப்பர் ஸ்டார் வரதுனால நாங்கள் ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தோல்விக்கு என்ன காரணம்? லைகா நெருக்கடியில் தான் இருக்குதா? அதாவது ரெண்டு விஷயம், லைகா வந்து ஒரு பொருளாதார ரீதியான நெருக்கடியில் இருக்காங்களான்னு கேட்டால் நாம் கேள்விப்பட்டவரே அது உண்மை தான். அது என்ன காரணம்னா, இவர்கள் எடுத்த படங்கள் எதுவுமே வணிக ரீதியில் அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கல, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க ஒரே நேரத்தில் பல பெரிய ப்ராஜெக்ட்களை கை வச்சிட்டாங்க. ஒரு பக்கம் வேட்டையன், இன்னொரு பக்கம் லால் சலாம், இன்னொரு பக்கம் விடாமுயற்சி அப்படின்னு இவங்க ஒரே நேரத்தில் பல படங்கள் எடுத்ததில் இவங்களால பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட்களை மூவ் பண்ண முடியல. விடாமுயற்சி எதுவும் இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, இப்போ வேட்டையன் விடாமுயற்சி ரெண்டு ப்ராஜெக்ட் போகுது, ரெண்டு படத்துக்குமே ஒரு பெரிய அளவில் இவங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, விடாமுயற்சி அப்படி பெண்டிங் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வேட்டையின் படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு போவோங்கிற அளவுக்கு இவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இதில் நடந்தது. லால் சலாம் படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் உள்ள வந்ததுனால இவங்க வந்து ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணுங்கிறதுலாம் ஒரு அப்பட்டமான போய், ஏன்னா ரஜினிங்கிற வேற ட்ரம்ப் கார்டாக வச்சு தான் இவங்க அந்த லால் சலாம் ப்ராஜெக்டே இவங்களுக்கு வருது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, லைகா நிறுவனம் ரஜினிக்காக தான் அந்த படத்தை தயாரித்தாங்களே தவிர ஐஸ்வர்யாக்காக கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, லைகாங்கிறது அவ்வளோ பெரிய நிறுவனம், பெரிய படங்கள் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க போய் விக்ராந்தையும் விஷ்ணு விசாலையும் வச்சு ஒரு படம் எடுக்க எப்படி முன் வருவாங்க? அதுக்குள்ளார ரஜினிகாந்த் கதைங்கிறது விஷயமே கிடையாது. இங்கே ரஜினியும் ஒருத்தர் இருக்காரு, இவரை வச்சு படம் எடுத்தால் நமக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும். ரஜினி கேமியோவாக இருந்தாலும் அது ஒரு நேரடி ரஜினி ஹீரோவாக. மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் வந்து கேரளாவில் ஹிட் ஆச்சான்னு தெரியல, தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே ஒரு பேசு பொருளாக உருவாக்கி பேசிகிட்டு இருக்காங்க. சில பேர் நல்ல விமர்சனத்தில் இருக்காங்க, சில பேர் இல்லைங்க அது சரியான திரைப்படம் இல்லைங்கிறாங்க. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் மதிப்பீடு இல்லை, அந்த படம் ஒரு சிறந்த திரைப்படம் தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. எப்பயுமே வந்து ஒரு உண்மையை நீங்கள் உள்ளது உள்ளபடி பதிவு பண்ணும்போது அதனுடைய வேல்யூவே வந்து நிச்சயமாக வேறு தான். கிட்டத்தட்ட மஞ்சுபல் பாய்ஸ் அதே மாதிரி தான், ஏற்கனவே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அவங்க வந்து சினிமாவாக எடுத்திருக்காங்க. அது உண்மையிலே ஒரு நேர்த்தியான படமாக தான் நான் பார்க்குறேன். அதே நேரம் அந்த படத்தின் மீது இவர்கள் வைக்கிற விமர்சனங்கள் என்னன்னா, இந்த படத்தில் தமிழர்களை வந்து ரொம்ப கொச்சையாக காட்டுறாங்க, தமிழர்களை தவறானவர்களாக வன்மத்தை கட்டியிருக்காங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்புடைய விமர்சனம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கதை கொடைக்கானலில் நடக்குது. கேரளாவிலிருந்து டூரிஸ்டாக வந்த இளைஞரில் ஒருத்தர் அந்த பாதாள குகைக்குள்ளே போயிருந்தாரு, அதை மீட்கிறது தான் படம். அப்போ இங்கே இருக்கிற காவல்துறையை சேர்ந்தவர்கள் அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிறத அதை காட்சியாக்கியிருக்காங்க. அதை வச்சு தமிழர்களை வந்து மோசமாக காட்டுறாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறை பற்றி மஞ்சுமல் பாய்ஸை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? இங்கே உள்ள காவல்துறை பற்றி நமக்கு தெரியாதா என்ன? அப்போ இங்கே இருக்கிற காவல்துறையை பற்றி ஒரு தமிழ் படத்தில் காட்சிப்படுத்தும் போது யதார்த்தமாக எடுத்திருக்காங்கன்னு பாராட்டுறேன். அதே காட்சி வந்து ஒரு மலையாள படத்தில் இருக்கும்போது தமிழர்களை கொச்சப்படுத்திட்டதா நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பல காவல்துறையை சேர்ந்தவர்கள் தவறானவர்களாக இருந்தாலும் அதில் இருக்கிற ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒருத்தர் தான் இவர்களுக்கு உதவி பண்ணுறாரு. அதெல்லாம் மற்ற தமிழர்கள்லாம் இவர்களுக்கு பேருதவி பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அதனால் இப்படியெல்லாம் அந்த படத்தை நம்ம கொச்சைப்படுத்தக்கூடாது. நியாயமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குணாகுகை என்பது கொடைக்கானலில் இருக்குது, எத்தனையோ முறை நம்ம அங்கே போயிருக்கோம். ஆனால் நமக்கு இதை வச்சு இப்படி ஒரு கதை பண்ணணும்னு தோணலை. ஆனால் ஒரு மலையாளத்தில் இருக்கிற இயக்குநருக்கு தோணி அதை இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாற்றிருக்காருன்னு தான் நம்ம வெட்கப்படணும். ஆனால் அதை செய்ய